As a musician, I could relate to it so much. It was truly outstanding. ரொம்ப நல்ல ஒரு drama. Beginning to end, அவ்வளவு interesting. நான் சங்கராபரணம் என்ற தெலுங்கு படத்தை எப்படி ரசிச்சனோ அதை விட அதிகமாக இருந்த. It's readily the portrayal of the dasha rasas. If you were to make the obvious distinction between Karuna and Shoka. Beautiful message conveyed at the right time, in the right manner. The depth of human emotion, தத்ரூபமா அழகாக அந்த கதாபாத்திரங்கள்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. அதுல டீச் ஆஃப் பாலிடிக்ஸ் அரசியல் எல்லாம் வேறு சபையில் வைத்துக் கொள்ளுங்க, யார சபைக்கு வராதே. ஹோல் ட்ரூப்பே ரொம்ப எக்ஸலன்ட் ட்ரூப்பா இருந்தது. அவ பாட்ட ரொம்ப அழகா பண்ணினா. இந்தந்த பாஷையில இது இது பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி தியாகராஜ கீர்த்தனை தெலுங்கில் தான் பாட வேண்டும், சமஸ்கிருதத்தில் தான் பாடுவேன். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொன்று உண்டு. இந்த டிராமாவே மகேந்திரா சார் பண்ண ஒரு சாருகேசி ராகம் வந்து அப்படியே நிறைஞ்சிருந்தது. பாலாஜ் டன் எ கிரேட் ஜாப் அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜேஷ் வைத்தியா சொல்லவே வேணா. Amazing music he has provided with all the other musicians. நாங்க கண்ணால மகேந்திரா டிராமா நடந்த ஒரு ஒரு சீனியும் நேர பார்த்துருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப வெரி டச்ட் டு சீ தி ஹோல் திங். மகேந்திராவோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். பார்த்தா அப்படியே எல்லாரும் காலில் விழுந்துடலாம் போற ஒரு லுக்கு. அந்த லுக்குக்கு ஒரு முக்கியமான காரணம் மகேந்திராவுடைய அந்த ஒயிட் ஹேர், ஒயிட் 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 ஹேர். அதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். Really wonderful show, it's worth it show, for especially for the musicians and the Karnataka music rasigas. இந்த நாடகத்தை எல்லா இசை கலைஞர்களும் கண்டிப்பா பார்க்கணும். Definitely worth watching. This is a play not to be missed. It's one of the classics, இந்த காலத்தோட classics னு நான் சொல்லுவேன். ஜெனரஞ்சகமாவும் ரொம்ப சீரியஸாவும் அதோட வேல்யூ தெரிஞ்சு பிரசன்ட் பண்ண வைஜி மகேந்திரன் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் எல்லாருக்கும், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் எழுதினவங்க, மியூசிக் பண்ணது, ரீ ரெக்கார்டிங் பண்ணது மை ஃப்ரெண்ட் இந்து பாலா அவர்கள் எல்லாம் ரொம்ப ஆப்டா இருந்தது. பெரியவால மட்டும் ஈர்க்கல, அந்த குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கு, வருங்கால சங்கீத வித்வான்களுக்கு, அது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சாருகேசி. யாரை பாராட்டுறது யாரோ இந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா செஞ்சிருக்காங்க. Wishing you many more successful ventures and dramas like this. சாருகேசி அப்படிங்கிற வைஜிஎம் பிளேயர் கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. மை வெரி பெஸ்ட் விஷஸ் டு வைஜிஎம். ஐ விஷ் திஸ் பிளே எவ்ரி சக்சஸ் அண்ட் ஐ எம் ஷுர் தட் இட்ஸ் கோயிங் டு என்த்ரால் ஆடியன்சஸ் குளோபலி.